ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் நான் வாசு. இன்றைக்கி என்ன சமையல்னா, தட்டை பயிர் போட்டு கருவாட்டு கறி வைக்கலான்னு. சொரா மீன் கருவாடு போட்டு, இது இப்போ வந்து இரும்பு சட்டில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு இது வந்து நல்லா வறுக்கிறேன். சால்ட்டு போட்டு வறுக்கிறேன். பாருங்க, அந்த கருவாறு சொன்ன பார்த்தீங்களா, இதான் சொரா கருவாறு. இன்றைக்கி இதை போட்டு தான் கறி வைக்க போகிறோம். இது நல்லா கருவாடை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா அலசி கிழிச்சி எடுத்துகிட்டு அப்படி தான் சமைக்க போகிறோம். இது பொறிச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறியில் போடுறதுக்கு ஏன்னா கடைசியில் தான் நான் போடுவேன் அந்த கத்திரிக்காவை. ஸோ எனக்கு கத்திரிக்காய் நல்லா பொறிச்சுட்டு அதே எனக்கு கறி வச்சோம்னா நல்லா அந்த கத்திரிக்காய் வாசமாக, அந்த நெய் வாசமாக இருக்கும். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் கத்திரிக்காய் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. ஸோ இது கடைசியாக தான் நம்ம கறியில் போடப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. நம்ம அந்த கருவாட்டு கறி வைக்க ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து பட்டை லவங்க போட்டிருக்கேன், வெங்காயம், நல்லா அது வதங்கணும். எண்ணெய் இது வெங்காயம்லாம் பாருங்க. இதை வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இருக்குதுங்களா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் கருப்பை கொஞ்சம் போட்டுருவோம், ஏன்னா இது முக்கியம் கறிக்கு, கருவாடு கறிக்கு. இதெல்லாம் போட்டால் தான் தட்டை பயிர் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அந்த கறி அதுவும் மனமாக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம், அப்புறம் அந்த கருவாடு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சு நல்லா வச்சு அலசிட்டோம். ஸோ சொரா கடுவாரு இது முதல் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கருவாடு நல்லா வதக்கலாம். சொரா கருவாடு இது நல்லா, அந்த கருவாடை நம்ம இப்போ எண்ணெயில் வதக்குவோம். நல்லா அந்த மணம் அப்படி தான் இருக்குது. கருவாடு வாசம் அப்படியே பூக்குது. அது கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம், ஓகே. நம்ம அந்த தட்டை பயிர் வந்து அவிச்சு வறுத்து அவிச்சு வச்சோம்ல, ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த தட்டை பயிர் போட்டுக்கலாம். ஸோ இந்த தட்டை பயிரை நம்ம எண்ணெயோட சேர்த்து நம்ம வதக்கி வைக்கிறோம் இந்த கருவாடோட. அப்புறம் தான் நம்ம அந்த மசாலாலாம் போட போகிறோம். ஓகே, அந்த மொச்சக்கொட்டை நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் பதமாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மீன் கறித்தூள் ஒரு நான் ஒரு மூணு கரண்டி போடுறேன். ஸோ அது போட்டு நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயிலையே. அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருங்க நல்லா வதக்கிடுச்சு மிளகாய்த்தூளெல்லாம். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருவேன். ஸோ அது நல்லா கொதிச்சு வரணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா கொதிக்குது, நல்லா மணமாக இருக்குது கருவாடு கறி. இந்த தட்ட பயிரும் நல்லா வந்துருச்சு. ஸோ கொஞ்சோண்டு நான் புளி ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப புளி ஊற்றணும், ஏன்னா தக்காளி பழம் வேறு போட போகிறோம்ல, ஸோ அதனால். ஓகே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக நான் சால்ட் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே அந்த கருவாடு மேலே சால்ட் இருக்கிறதுனால தேவையான அளவு தான் நான் போடுறேன் சால்ட்டு. ஏன்னா பத்தில் என்ன பண்ணிக்க போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கிறது. கொஞ்சம் தக்காளி பழம் போடுறேன், ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து இந்த பால் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் ஊற்றுறேன். ஃப்ரெஷ் மில்க் ஊற்றிட்டு கடைசியாக தான் கத்திரிக்காய் போடுவேன், ஏன்னா ஏற்கனவே பொறிச்சு வச்சுட்டோம்ல, ஸோ அதை நம்ம எடுக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு கறி தட்டைப்பயிறு போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக அந்த கத்திரிக்காய் பொறிச்சு வச்சு பார்த்தீங்களா, ஸோ அது போடுறேன். ஏன் கடைசியாக போடுறேன்னா அதோட ருசியே இந்த கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயோட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம பொறிச்சு போட்டோம்னா. இந்த சோறுகள் சாப்பிடலாம், தோசை இட்லி அந்த மாதிரினா ஒன்றொன்று சூட்டபுளாக இருக்கும். கருவாட்டு கறி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் நான் வாட்சி. வணக்கம், பை பாய்.